ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா நிறைய பேர் இந்த ஆன்மீக தகவல் பார்த்து உலகமெங்கும் அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் குலதெய்வத்தை பற்றி நிறையா சொல்லுங்கள் சார் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய குலதெய்வம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெரியாண்டவர் பெரியாண்டவர் அப்படிங்கிறது யாருடைய சுரூபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய சுரூபம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருந்துட்டுருக்கு பெரிய ஆண்டவர் எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அசுரர் வந்து ரொம்ப தபஸ் இருக்கிறார் அப்படி தபஸ் இருந்து வேண்டி 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 அந்த தபஸுக்கு சிவபெருமான் வரம் கொடுக்குறாரு எப்படி வரம் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆயுள் காலம் ரொம்ப வருஷம் இருக்கணும் அதாவது ரொம்ப யுகங்கள் இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் யாரும் என்னை கொள்ளுறதுக்கு வரக்கூடாது அப்படி கொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பூமியில் வந்து பிறவி எடுத்துருக்கணும் அப்படிங்கிற வரத்தை வாங்கியிருக்கார் சிவபெருமானம் உங்களுக்கு தெரியும் சட்டுன்னு அனுகிரகம் பண்ணக்கூடியவோ டக்குன்னு அனுகிரகம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார் அதில் அவர் என்ன பண்ணுறார் அசுரர்கள்லாம் சேர்ந்து ரொம்ப 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 தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டாலாம் அப்போ தேவர்களை தொன்பப்படுத்துறார் அவருடைய குணாதிசயங்கள் அவருக்கு வந்துடுச்சு உடனே இதை பரமேஸ்வரர் என்ன பண்ணுறார் ரொம்ப கோவப்பட்டு சரின்னு சொல்லிட்டு சக்தியை கூப்பிட்ற வா இந்த பூமியில் வந்து எடுத்து இதை இதை வந்து சரி பண்ணோம் நீ வா அப்படின்னு சொல்லும்போது அது அறியாமல் அம்பாள் என்ன பண்ணுறா உட்காந்து தியானம் பண்ணிட்டுருக்காரான் சிவனுக்கு ஒரே கோவம் வந்துடுது என்னடா அது நம்ம கூப்பிட்றோம் வந்து வரமாட்டேங்கிறான தியானம் பண்ணிட்டுருக்காலேன்னு சொல்லிவிட்டு நீ இந்த பூமியில் போய் பிறப்ப அப்படின்னு சொல்லி சாபம் விட்றா சாபம் விட்டோடனே அம்பாள் வந்து டக்குன்னு விழிக்கிறாள் ஐயோ என்னை சாபம் விட்டுட்டேலே சரி பரவாயில்ல என்னுள்ள உள்ள நீங்கள் இருக்கிற அப்போ நீங்களும் பிறந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாள் திருப்பி சொல்ல ஆமாங்கிறத உணர்ந்து திருப்பியும் வந்து சிவபெருமான் இந்த பூமியில் பிறக்கிறார் ஒரு நாளிகை மட்டும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் தன்னுடைய நிலையை கொண்டிருப்பார்னு சொல்லி சிவபெருமான் இங்கேயும் அங்கேயும் இங்கே அங்கேயும் அப்படியே அலைஞ்சுட்டே இருக்காராம் அப்படி அழஞ்சுட்டே இருக்கும் பொழுது தேவர்கள்லாம் போய் அம்பாள்கிட்ட வேண்டாம் இந்த மாதிரி இப்படி சிவபெருமான் போனால் என்ன ஆகிறது இன்னைக்கு அவர் தான் ஒடுக்குதலுக்குரியவர் ருத்ரமூர்த்தி அவரே இப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு வேண்ட அம்பாள் என்ன பண்ணுறாரு தன்னுடைய திருசூளத்தினால ஒரு குத்து குத்துறா அப்படி குத்தும்போது இருபத்தோரு உருண்டைகள் அந்த இடத்துல வருது பிளம்புகளாக வருது அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா பரமேஸ்வரர் தான் தோன்றியாக வந்து நிற்கிறார் அப்படி நின்று ஒரு நிலைப்பட்டு ஒரு நாளிகை நிற்கிறார் அப்போது அந்த ஒரு நாளிகை பொழுது இந்த ஆண்டவன் பார்த்துன்னா பெரிய ஆண்டவனாக இருக்கார் அப்படி இருந்து அந்த அசுரனை வந்து வதம் பண்ணுறார் அவர் வந்து பெரிய ஆண்டவராக இருக்கங்காட்டி எல்லோரும் பெரிய ஆண்டவா பெரியாண்டவா பெரியாண்டவான்னு அங்கே வந்து கூப்பிடுறாங்க அதே மாதிரி அந்த அம்பாளும் அந்த இடத்துல பிரதிஷ்டையாக அந்த அம்பாளுக்கும் அந்த இடத்துல பெயர்கள் கொடுக்கப்படுகிறது இதுதான் பெரியாண்டவர் அப்படின்னு சொல்கிறார் இந்த பெரியாண்டவரை குலதெய்வமாக எடுத்துகிட்டு இருக்கிறவ ரொம்ப விசேஷகரமான குலதெய்வம்னு சொல்லுவார் சட்டுன்னு வேண்டிய வரத்தை கொடுக்குவார் எப்படி உடனே வரத்தை கொடுக்குறாரோ உடனே வரத்தை கொடுப்பார் அதே மாதிரி அந்த இடத்துல ஸ்வயம்பு லிங்கம் இருக்குது அதே மாதிரி இருபத்தி ஓரு பூஜைகள் இருபத்தி ஓரு லிங்கங்கள் பிடித்து மண் லிங்கம் பிடித்து பூஜை பண்ணக்கூடிய இடமா ஏன்னா இருபத்தோரு மண் உருண்டைகள் வந்திருக்கு இல்லையா அதனால் இருபத்தோரு மண் உருண்டைகளை பிடித்து பூஜை பண்ணக்கூடிய இடம் ரொம்ப விசேஷகரமான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் பெரியாண்டவர்னு சொல்லலாம் குலதெய்வம் நிறையா பேர் வச்சுருப்பேன் இல்லையா இந்த பெரியாண்டவரை வணங்குறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் சிவபெருமானின் பூர்ண அவதாரம் தான் பெரியாண்டவர்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் ஒரு சமயம் யாரோ ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் உடனே அனுகிரகம் பண்ண வரமாக இந்த கதைகள்லாம் நிறையா இருக்கு பெரியாண்டவரை யார் கும்பிட்றாளோ யார் வணங்குறாரோ அவருக்கு சட்டுன்னு அனுகிரகம் பண்ணுவார் சிவனின் மூர்த்தியாக சிவனின் சொரூபமாக சிவனின் பூர்ணமான நிலையாக இருக்கக்கூடியவர் அதாவது இறைவன் தன் நிலையை கொண்டு ஒரு நாடிகை நின்ற சொரூபந்தான் பெரியாண்டவர்னு சொல்லுவான் தன் நிலையை கொண்டு நிற்கும் பொழுது என்னென்னு கேட்டால்னா யார் வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் சைத்தன்ய சுரூபம்னா அந்த மூலஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஆக பெரியாண்டவர் குலதெய்வமாக கொண்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உடனே அனுகிரகம் பண்ணுவர் அப்படி குலதெய்வமாக எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவாலும் பெரியாண்டவரை வேண்டுங்க விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் குலதெய்வம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்தை பற்றி நீங்கள் போடுங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலில் இந்த குலதெய்வ வழிபாடை பற்றி நம்ம நிறையா பேசுகிறதுக்கு இருக்கோம் உங்களுக்கும் உங்கள் குலதெய்வத்தை பற்றி வெளியில் சொல்லும் பொழுது அது இன்னும் அந்த கோயிலுக்கு உண்டான பிரசித்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறையா அந்த கோயிலுக்கு இன்னும் நிறையா பேர் உண்டான வாய்ப்புகளும் இருக்கும் குலதெய்வத்தை பற்றி நிறையா பார்த்தோம் இல்லையா இந்த குலதெய்வத்தில் வணங்குறது எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம் எப்போது பௌர்ணமி அப்படி இல்லைன்னா பிரதோஷ நாளில் அப்படின்னா சிவராத்திரி நாளில் அந்த பெரியாண்டவர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்தை வணங்குவது உன்னதமான பலன்களை கொடுக்கும் வீட்டில் சுவாமியை படம் வச்சுட்டு வேண்டி வணங்கும் பொழுது இன்னும் பிரத்யட்சமான அனுகிரகம் கொடுப்போம் பெரியாண்டவா பெரியாண்டவான்னு மனதார வேண்டவாளுக்கு பூர்ண அனுகிரகம் கிடைக்கும் ஆக இன்றைய தினத்தில் பெரியாண்டவரை பற்றிய ஒரு அற்புதமான விஷயம் நம்ம பார்த்தோம் குலதெய்வமாக இருக்கக்கூடிய பெரியாண்டவர் வழிபாடை பற்றி பார்த்தோம் மீண்டும் நாளைய ஒரு அற்புதமான விஷயத்தில் சந்திப்போம் வரக்கூடிய வியாழக்கிழமை பைரவம் இது சிவ தாண்டவம் இந்த அற்புதமான ஒரு ஒரு லெக்சர் வந்து நீங்கள் தாராளமாக பங்கெடுக்கலாம் என் வாழ்க்கையில் எத்தனையோ தொல்லைகள் இருக்குது மன இல்லை யார் என்னை புரிஞ்சுக்கல எனக்குள்ள சோர்வுகள் இருக்குது நான் எப்படியும் ஜெயித்தாகணும்னு நினச்சின்னு இருக்கிற வாழ்க்கை இந்த பத்து நாள் லெக்சர் ஒரு பெரிய மாற்றத்தை லைஃப் மாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ முருகா வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றிவேல்முருகனுக்கு நன்றி